என்ன இவ்வளவு கௌச்சியா இருக்கு, பேட்ஸ்மேன்ல இருக்கு, எங்க வாங்கின? நான் புகாரில வாங்கிட்டு வர சொன்ன பிரியாணிங்கயா? அத வீட்டுக்கு விடுறேன் சார். ஏன் சொந்த காசுல வாங்கினேன், அதான் வீட்டுக்கு விட்டேன். யோ 201 207 சார், வாங்கயா, இதை எடுத்துட்டு போய் லாக்கப்ல சாப்பிடுங்கயா. சொந்த காசுல வாங்கி தரீங்க உனக்கு, இருக்குடி உனக்கு. எஸ் சார், எடுத்துட்டு போங்கயா. தேங்க்யூ சார். யோ முதல்ல அதை எடுத்து போயா? ஒரு குலகாரனை சொல்லு, கொள்ளக்காரனை சொல்லு, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ரவுடி வரைக்கும் சொல்லு, நான் முடிச்சுறேன். அத விட்டு பேய புடிக்கமா? பேய சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது வந்து அந்த பேய ஓட்டுங்க சார். எழுந்து போயா சார். நானே காலையில சொல்லுங்க சார், போய் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். காசு தாரம்பு சொல்லலாம் சார். என்னையா ஆனியன் நான் பாத்துக்கிறேன். என்னையா சரிங்க சும்மா கொள்ளக்காரன் புடிச்சிருக்கும் பிட் பாக்கெட்டை பிடிச்சிருக்கோம், ராபரியை பிடிச்சிருக்கோம், லோக்கல் ரவுடியில இருந்து எஸ்டிடி ரவுடி வரை நான் பிடிச்சிருக்கேன். இதுல நீ வித்தியாசமான கேஸா இருக்கு. இந்தியாவிலே பேய அரெஸ்ட் பண்ண போற முத போலீஸ் நம்ம தான் சார். சார் இந்தியால மட்டும் இல்ல சார், வேர்ல்டுல நம்பர் ஒன் போலீஸ் ஸ்காட்லாண்டே இனி வரைக்கும் பேய பிடிச்சது கிடையாது சார். என்னைய சொல்ல வர்ற சார்? பேய மட்டும் பிடிச்சிட்டோம், வேர்ல்டுல நம்பர் ஒன் நம்ம தான் சார். வேர்ல்ட் நம்பர் ஒன் சார், நம்ம பேர் கின்னஸ்ல வரும் சார். என்னைய வளர்ற வாயில தான் நான் தந்துட போதாமா? அம்மா என்னைய கையில கோணி பேய பிடிக்குதான் அதுக்கு பைத்தியம் இப்படி பிடிச்சிக்கல. யோ நீ எதா சொல்லியா சார்? கடமை செய்யமோ பேசக்கூடாது, எங்க அம்மா சொல்லிருக்காங்க சார். இதான் வீட்டோட பின்பக்கம் நினைக்கிறேன் சார். கொடைக்கல் எப்படி வேக்கு குத்துனா பேய பிடிக்க வந்த இடத்துல வேர்க்கம் என்ன ஆச்சுங்க? ஓ போ பேய தீட்டு வாங்க போங்க. யோ உன்னை தான் சொன்னேன், கோணி போய் வச்சிருக்கீங்கள போய் அள்ளி போட்டு கொண்டு வா சார். நீங்க வரலையோ உள்ள பேய் இருந்தா என்ன பண்ணுவ? அதான் ரிவால்வர் இருக்க. என்ன சார் அவசரத்துல மறந்துட்டயா? நீங்க எவ்வளவு ரவுடி தான் பிடிச்சிருக்கீங்க? என்ன சார் ரிவால்வர் வாங்க சார். என்னையா ஒரு சைஸா கூப்பிடுற பாயா? யோ டோர் க்ளோஸ் பண்ணியா சார்? இப்ப பாருங்க சார், டோர் க்ளோஸ் பண்ண உடனே டொப்பு லைட் எரியும். தம்பி டோரை க்ளோஸ் பண்ண லைட் எரியாது, சுவிட்ச போட்டாத்தான் லைட் எரியும். என்னையா இவன் பயந்தது இல்லாம நம்மளையும் சேர்த்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கான், போய் சுவிட்ச போடியா. நம்மள போய் நான்லாம் இப்படின்றதுக்குள்ள பேய பிடிச்சு போடுவேன். ஷேடோ நம்மளோட கருப்பா இருக்கு சார். கொஞ்சம் வரையலா? இந்த வர்றையா? சுச்சபடியா? சார் இந்த சோஃபா, இந்த சோஃபா தான் சார் என்ன அடிச்சது. சோஃபா உங்களை? அப்புறம் சார் இந்த டிவி, இந்த டிவில இருந்து கவுண்ட மணி அப்படியே வெளியே வந்து என்ன ஓங்கி அடிச்சார் சார். டிவிக்குள்ள இருந்து கவுண்ட மணி உங்களை அடிச்சாரு? எனக்கு தெரிஞ்சு அவர் செந்தில தவிர அவர் யாரையும் அடிச்சது இல்லையப்பா. நோட் பண்ணு, நோட் பண்ணு. ஓகே சார். அடுத்து அஜித் குமார் சார். யாரு சினிமால நடிக்கிறாரு அல்டிமேட் ஸ்டாரு அவரா? அவர் வந்து மருந்து போட்டு விட்டாரா? இல்ல சார், பெரிய துப்பாக்கி எடுத்து ஜு 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 ஜுன்னு சுட்டார் சார் அவரு. நல்லவேளை எம்எல்ஏ எதுவும் படாம நான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன் சார். தம்பி நேத்து எவ்வளவு சரக்கு அடிச்சீங்க சார்? நான் சரக்கு அடிக்க மாட்டேன் சார். என்னைய சொல்றேன், சோபா அடிச்சிருக்கிறேன், டிவிக்குள்ள இருந்து கவுண்ட் பண்ணி வாயிலே குத்துனா இருக்கிறேன். சோபாவும் டிவியும் கொண்டு போய் ஜெயில வைக்க முடியுமா? இல்ல ரெண்டையும் தான் கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியுமா? காரி துப்பிடுவாங்கயா. இங்க வாயா, இவன் லூசா இல்ல நம்ம லூசாயா? சார் அவன் லூசா தான் நமக்கு நல்லதான் சார். இப்ப எங்க வீட்டுல சோபா இல்ல,
உங்க சின்ன வீட்டுல டிவி சரியா ஓடல. ஏய் அத அப்படி அந்த அளவுக்கு தெரியும்? சாரி சார், நேத்து எனக்கு பதிலா அவர்தான் உங்க சின்ன வீட்டு காய்கறி வாங்கி போய் கொடுத்தாரு. இருடி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். அதான் சார், அவர் வீட்டுல பெறுவோம். சோபா நான் கொண்டு போறேன், டிவி நீ கொண்டு போங்களேன். நல்லா இருக்கு இந்த டீலு. தம்பி உனக்கு என்ன, அந்த சோபா தானே உன்னை அடிச்சிச்சு? அரசு பண்ணி வண்டியில எத்தியா? ஓகே, அப்புறம் அந்த டிவி எடுத்து வண்டியில எத்தியா? அப்புறம் யாரு அந்த கவுண்டர் மணி, அவர் எங்க இருக்காரு? அவர் எங்க வீட்டு பக்கத்துல தான் சார் இருக்காரு. அங்க போய் அரசு பண்றாரு. ஓகே சார். அப்புறம் இன்னொருத்தர் யாரு, அஜித் குமாரா? அவர் எங்க இருக்காரு? அங்க போய் அரசு சார். அவர் ஷூட்டிங்ல சுவிட்சர்லாந்துல இருக்கா சார்? கடமைன்னு வந்துட்டா கண்ட்ரின்னு கூட பார்க்க மாட்டான் இந்த பேர் டிராமா மூர்த்தி, புரியுதா? அப்புறம் அங்க போய் அரசு பண்றேன் சார். சத்தமா பேசாதீங்க சார், கல ரசிகர்கள் தெரிஞ்சா நீங்க தலைமறைவு தான் சார் சுத்தணும். முதல்ல சோபாவை தூக்கிங்க, மத்ததுல அப்புறம் பேசிக்கலாம். போங்க, தூக்கிய தூக்கு. ஆ குடி, என்ன காரியம் பண்ண பார்த்த? இந்தயா துணியை வச்சு பக்குவமா தொட என் வீட்டுக்கு வர்றதுல. பேயெல்லாம் பிடிச்சி ரிஸ்க் எடுத்து என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன். அப்புறம் தேங்க்யூ சார். என்ன கும்பிடுறேன் சொல்லி பேய பிடிச்சாச்சு. இன்னி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நாங்க நாலு பேர் இருக்கோம். ஏத்துக்குரிய இறக்குறியெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கூட. பேய பிடிச்சிருக்கோம் சார். நான் ஒரு 5000 ரூபாய் தரேன். எவ்வளவு? 5000 ரூபாய்? 5000 ஐயாட்ட கொடுத்துட்டு நீங்க கையாட்டிட்டு சும்மா போறீங்களா? 10000 ரூபாய் கொடுத்துறேன். சரிங்க சார். பேமெண்ட் பட்டன் பேக் பண்ணியா? இப்போ எதுக்கு இந்த பயம்? என்னடா இது, ஏன்டா இப்படி டல்லா இருக்க? இல்லடா, முன்னாடி இருந்த மேனேஜராவது ஊத்தி கொடுப்பான், கூட்டி கொடுப்பான். இல்லடா, சம்பளத்தை வேணுகோபால். வணக்கம் சார். ஏன் எல்லாரும் தாடி வச்சிருக்கீங்க? படத்துல நடிக்க போறீங்களா? இவர நான் இங்க பார்த்த மாதிரி இருக்கேன். இவர எங்க பார்த்தோம்? இங்க இங்க இல்லையே. அது இல்ல சார், நான் உங்களை இங்க பாத்திருக்கேன். இவர அங்க இல்ல, இது இல்ல. ஐயோ, ஒயின் ஷாப்ல பாத்தீங்களா? இல்ல 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 இல்ல. ஓகே, எனிவே நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜர். ஐ அம் சீனியர் மேனேஜர். ஹலோ சார். அப்ப நீங்க தான அசிஸ்டன்ட். முதல்ல நீங்க தான் வணக்கம் பண்ணணும். வணக்கம் சார். எஸ், ரெண்டு பேரும் தோக வாங்க சார். சார், எஸ் சார். ஃபாலோ மீ. எஸ் சார். ஒரு டிக்கெட் குறையதே. ம், வாழ்க்கை யோ கம்பெனிக்கு நான் வர்றேன்றையா? எஸ், அதுக்காக என்ன ரொம்ப வீக்னஸா நினைச்சுக்காத. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு கோவம் வந்து சின்ன வச்சுக்க, அப்படியே ராவா குடிச்சிட்டு பாத்ரூம் கூட்டிட்டு போய் விரல விட்டு வாமி எடுத்து உன் மேல கொட்டிடுவீங்க. யாரு சிரிக்கலன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. மறுபடியும் போலவும் இருக்கணும். என்ன பிரச்சனை சொல்லுங்க சார். எனக்கு கொன்னுட்டாங்க. ஓ, கொன்னுட்டாங்க. பேர சொல்லு. கன் ஃபைட் காஞ்சனா. கன் ஃபைட் காஞ்சனா. வயசு? 28. 28. அட்ரஸ் அப்படி சொல்லுங்க. மறந்து போச்சு. ஓ, மறந்து போச்சு. சரி, கணவன் மனைவியிடம் சண்டை இல்லையா? ஆமா. எப்பமா செத்த? 12 வருஷம் ஆச்சு. எங்க செத்த? கொலகாரம்பேட்டையில. எப்ப செத்த? 12 வருஷம் ஆச்சா?
பன்னெண்டு வருஷம் ஆச்சு. நீங்க தானே சூதனமா இருக்கணும். இதெல்லாம் போய் என்னமோ போங்க. சரி சரி, கொஞ்சம் எக்ஸாக்டான டைம் சொல்ல முடியுமா? நீங்க செத்தப்போ 12 மணி. சரி, இப்போ வாச்சு நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கிய. எஸ்ஐ சார் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவருதான். நான் பேசுறேன். யோ வணக்கம் சார். சார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க? சார் இவங்க செத்து 12 வருஷம் ஆச்சு சார். ஆமா சார். இவங்க பாடிய காணனு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். அது சம்பந்தமா நான் பேசிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எஸ்ஐ சார் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் நிறைய கேஸ் பிடிச்சிருக்காருமா. அப்படியே ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரு யாரு நீங்க பேசிட்டு இருக்க? நீங்க போங்க சார், நீங்க போங்க. யாரு அது? திருடுவியா என்ன தெரிஞ்சு வந்துட்டு இருக்கா? யோ என்னயா பண்ற சார்? இவன் டைனோசர திருடிட்டான் சார். போடு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். திருடுவியா? டைனோசரியா திருடுனியா? ஆமா சார், ஒரு சின்ன முட்டைக்காக அவ்வளவு பெரிய டைனோசர் திட்டி இருக்கான் சார். போ வாங்கடா. கொடைக்கானல் லண்டேஸ்ல கூட்டி போடாதீங்க, தலையால அடிச்சிட்டேன். டார சார், இவன் என்ன சார் பண்றது இப்ப? சார் என்ன பண்றீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார், நான் வந்துறேன் சார். டார டி வாங்கடா. திருடுவியா? திருடுவியா? யோ என்ன பிரச்சனை? வேண்டாம் சார், நான் விடிய விடிய தூங்கவே இல்லை சார். அந்த சோபா யாமல் படுத்துக்கிட்டு என்னை பிடி எடுத்துட்டு சார். பொண்டாட்டி சொல்ல சார், என் நேத்து தூக்கிட்டு போன சோபா அதெல்லாம் சொல்றேன். எல்லாரும் சோபா மேல படுப்பான். அந்த சோபா யாமல் படுத்து என்ன அடி அடினு அடிச்சு உடம்பெல்லாம் ஒரே வலி சார். ஆமா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து இந்த டிவியை கொண்டு போனேடா. அது என்னாச்சு? ஆமாயா, அது அந்த வீட்டுக்குல அனுப்புனேன். இந்த போனை போடுறேன். ஹலோ ஜல்லும்மா. யார்டா நீ? இது யாராவா? ரெண்டு வீட்ல எந்த வீட்டுக்கு போட்டேன்? அந்த வீட்டுக்கு தானே போட்டிருக்கேன். ஜல்லுமா நான் தாண்டா. தெரியுது, போன வைடா. ஏய் என்ன போட வேணாம் பேசிக்கிட்டு இருக்க? டிவி அடா, அது நல்ல டிவி தாம்மா. யார் சொன்னது? ஐயோ நல்ல டிவி, அது உனக்கா வாங்குனது? அந்த டிவி என்ன நல்லா பண்ணுச்சு தெரியுமாடா? வீட்டுக்கு வா, உன்னை வெச்சுக்கறேன். அவளுக்கு மட்டும் நல்ல டிவி, எனக்கு நல்ல டிவியா? என்ன நடக்குது ஸ்டேஷன்ல? நமக்கு வேற டிவி பிரச்சனை தெரியலையே. யோ இங்க வாயா. அந்த சோபாவையும் டிவியையும் வீட்டுல உண்டு தூக்கி. போறேன், ஊரு சாலவா? சாலையது பெட்டோ? சாலையதா? டேய் பெட்ரா? சாலையதா? பெட்டம்மா. இன்னும் பெட்ரா? நல்லா ராவுட்ரா. ராவுகாரு அவுட் ஆஃப் சர்வீஸ், ஏடிஎம் மேலே வாய காட்டுறிய. இதை குடிச்சிட்டு சாவு. வெல்லோ வெல்லோடா. நமஸ்கார் அண்டி. చాలా బాగుంది. తీసుకో బావా. நான் கட்டவன. அப்பவே என் குரு ஓடி சொன்னாரு, அடியாட்களும் கூட தண்ணி அடிக்காதரா, உன் வீக்னஸ் தெரிஞ்சிடும்னு. நானும் ஒன்னுலேருந்து மூணவெல்லாம் என்னவன், ஒருத்தன் கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது. இருந்தீங்க சம்பிஸ்தானும். ஒக்கட்டி ரெண்டு மூடு. சத்தமா தானே கவுண்ட் பண்ணுமா? நம்ம கவுண்டிங் வேஸ்ட் ஆயிடுச்சு. இவன் அங்க போக மாட்டானுங்க. நேனே வெள்ளி போத்தான. பேனே வெறுப்பேத்துறானுங்க. எவரடா அந்த சமரசிம்மரெட்டிய? 5 நிமிஷத்துல வெட்டுறேன்.
அஞ்சு நிமிஷத்துல ஹைதராபாத் நகரவன எப்படா வெட்டுவேன்? அண்ணே நீங்க ரெண்டாவது ரெண்டு போடுறான்னு போதே அவனுக்கு போனை போட்டேன். நானு டேய் நான் போடுறா போடுறான்னு சொன்னது சரக்கடா, உன்னை யாரா போன் போட சொன்னது? ஒரே அண்ணா சமரச ரெட்டி வச்சிஸ்தாவா? அவர் சும்மாவே நம்மள தேடிட்டு இருக்காரு. இவ வேற அட்ரஸ் செப்பிச்சினாரு, வெட்டாம விட மாட்டாரு, கண்டிப்பா இப்படி வச்சினாரு. சவுண்டோ என்னடா சொல்றீங்க? என்னடா சொல்றீங்க? நல்லா பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் சாரி அண்ணன், உங்களுக்காக மாம்பாண்டு வாங்கி வந்திருக்கேன். சாப்பிட்டு உள் தாப்பால் போட்டு தூங்கிடாதீங்க. அண்ணன் ரெஸ்ட் எடுக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். வெல்லோ ஏய் மொட்டா, நீ நில்லோ. ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, அது என் ரூமுக்கு அனுப்போ. யாருக்கும் தெரியக்கூடாதுமா. நான் கட்டி போடி கட்டி போடிலோ கண்ணால கண்டபடி கட்டி போடிலோ, எந்த இடத்தில் சுகமிகம் உந்தி. ஹேய் நூ பேர் ஏன்டி? ரோஜா. ஓ பத்தல கொண்ட ரோஜாவா? ஆமா. பியூட்டிஃபுல் நேம், லவ்லி ரோஸ். கொடுக்கறத வாங்கிக்கிறியா? ஒரு பண்ண கொடுத்து கரெக்ட். ரோசோ சட்ட கொஞ்சம் டிசார்ஜ் பண்ண சீக்கிரம். ரோஸ் அண்ணன் வீரன் சூரன் பசங்க உங்கள்கிட்ட பயமும் திருப்பானுங்க, பயப்படாது. ஏன்னா நான் செப்பலை வெளியே கேட்டும் போதே அது எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டம்மா. நான் சட்டையும் கட்டி வச்சுட்டேன், நீ சொட்டு போட்டு தூங்குறேன். கழட்டி போட ரோஸ். எனக்கு ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப கிடைக்கும், ஒன்னே ரொம்ப கிடைக்கும். ஏன் தெரியுமா? ஓ பேரும் ஃப்ளவர்ஸில் தான் இருக்கேன். ரோஸ் இந்த கரை வண்டு பொண்ணுண்டு உன் பாடியில் புகுந்து விளையாட போகுது, பார்க்குறியா? ரோஸ் சிறப்பு அப்படி சமந்தா மாதிரியே சிரிக்கிறேன். அப்போ நான் யாரு? பிரபாசா. நீ ஒன்றும் பயப்படாது, நான் இருட்டில் ஒரு திருட்டு போனேன், டார்ச் லைட் இருக்குது. ரோஸ், ரோஸ், ரோஸ் எங்கடி போன ரோசோ? ஏய் ரோசோ எங்க போன இவ? ஏய் ரோசோ எங்கடி ஒளிஞ்சிருக்கிற? இங்க இல்லையே. இது வேற பேட்டரி லோ ஆயிட்டே இருக்குது. ஏய் ரோசோ, ஏய் ரோசோ எங்க ஒளிஞ்சிருக்கியா? என்ன விளையாட்டு இது? ரோசோ காதல் சடு கொடு கொடு என்ன விளையாட்டு ஓடு ஓடு ஓடு. ரோசா இல்லடா, ரொம்ப கெட்ட ரோசா. பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியாடா? அனுப்பிடுறான்னா எவ்வளவு அமைச்சிருக்காங்க.
பஸ் அஞ்சு நிமிஷமும் விடாம அடிக்குது. அது ஒண்ணும் இல்ல, மேல தண்டால எடுத்தேன், பாடி டயர்டாக வந்து இன்னைக்கு உங்க கூட தான் தூங்க போறேன். போய் ஏசி ரூம்ல படுங்க. நான் காலாமி கூறேன். காலம் மட்டும் அழுத்துறடி. உன்ன யார் இந்த வீடு எடுக்க சொன்னதோ? ஒகட்டி பண்ணலாமா? குடியிருக்கோக்கெல்லாம் செவுலி செச்சு போயிண்டி. ஐயோ, என்னென்ன காதல ரத்தம், என்னென்ன காதல இவ்வளவு ரத்தம். என்னென்ன தலையில ரத்தம். என்னை விட்டு எங்க போறீங்க? வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். வாங்க, இதுதான் சார் நம்ம வீடு. அவங்க யார் சார்? உங்க பொண்ணா? விஜய் ஜோதிக் அப்படி எடுப்ப ஜூம் பண்ணது அந்த ரூம்ல தான் எடுத்தாங்க. அப்படின்னா நம்ம பெட்ரூம் அங்கே செட் பண்ணிப்போம். அப்ப தலரும் அதுக்கே ஓந்தல இங்கே வருது அங்க இருந்து. அதுவா, அமர்கலம் ஷூட்டிங் வந்த போது அஜித் சாரும் ஷாலினி மேடமும் அந்த ரூம்ல தான் தங்கி இருந்தாங்க. அங்க அவங்க லவ் டெவலப் ஆயிடுச்சு. அப்ப அந்த ரூம் எனக்கு. ஏண்டே, நீ ஒரு ரூம், நான் ஒரு ரூம்ல இருக்க முடியுமா? ஏன் தம்பி, தல தளபதி ரூம் இங்க இருக்கு, அவங்க ஏன் இந்த வீட்டை வாங்கல? புரிஞ்சு போச்சு. நீ முடியாதுன்னு இருப்ப, தலைக்கு கொடுத்தா தளபதி கொச்சு பாரு, தளபதி கொடுத்தா தலை கொச்சு பாரு. கரெக்டா? கரெக்டா. எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. மத்த ரூம்ல அப்புறம் பாத்துக்கலாம். இந்த கிச்சன் எங்க இருக்கு? மெயின் ஹைலைட்டே அதான் சார். ஃபுல்லா மேட் ஆஃப் இத்தாலியன் மார்பிள் சார். அந்த பக்கம் இருக்கு சார். இத்தாலியன் மார்பிளா? வா போய் பார்க்கலாம். எஸ் 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 எஸ். எப்படியாவது இவங்களை சமாளிச்சு வீட்டை வித்துறணும். என்னாச்சு?
சார் செவர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு செவர் ஸ்ட்ராங்ங்கறத ஒத்துக்கறேன் பா அதுக்கா நல்லா இருக்குற தவரே அடிக்கிறா அதல விடுங்க முதல்ல போய் கேஷ் கொண்டு வாங்க சார் ஆ இப்போ கொண்டு வரேன் தம்பி எவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல நீ அவங்க தவத்துல போய் சாஞ்சிக்கலாம் பாக்குறியா தம்பி எங்க அங்க பா இங்க இருக்கு இன்னும் இந்த விடவேடா என்ன விட்டு